ஹாய் காய்ஸ், நானும் உங்கள் தேவா. இப்போ நானும் என் தம்பி எங்கள் அம்மா எல்லாரும் உட்காந்துருக்கோம் இன்டர்வியூக்காக. நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன? என் பேர் என்கிட்ட கேட்டு சொல்கிறத விட வேறு யார்ட்டையாவது போய் கேட்டு போகிற. அச்சோ, அவரா? அவர்கிட்ட போய் இன்டர்வியூவில் உட்காந்துராதிங்கப்பா, ரொம்ப பயங்கரமான அழுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இருப்பா, கொஞ்ச நேரம் தம்பி, கொஞ்ச நேரம் இருப்பா. நீங்க தான் பயப்படலாம், அவன் பயப்பட மாட்டான். ரிஃப்ளெக்ட் டாக் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவை வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமாக வந்து பீக்கில் இருக்கிற ஒரு ரெண்டு குட்டி பசங்க கூட தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தங்கள வந்து ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. காலம் வந்து அப்படி மாறிடுச்சு. இப்போ உள்ள காலகட்டத்தில் இன்ஸ்டாவில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ மூலயமா டக்குன்னு அன்றைக்கி வந்து எம்ஜிஆரோவோ சிவாஜாவோ அன்றைக்கி ஒரு நாள் முதல் ஒரு மாதிரி உடனுக்குடன் பீக் 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 போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டாவில் இன்றைக்கி வந்து வைரலாக இருக்கிற ரெண்டு குட்டி பசங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம். இப்படி வைக்கணும். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தேவா, என் தம்பி பேர் ஜீவா. நான் உன்னுடைய பேர் தான் கேட்டேன். உன் பேர் என்ன தம்பி? ஜீவா. ஜீவாங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க தம்பி? நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நீங்க தம்பி? கேஜி. அப்படிங்களா? உங்க வயசு? உங்க வயசு 7. தம்பி வயசு? தம்பி வயசு 10. புரியல. உன் வயசு 7? தம்பி வயசு 10. தம்பி வயசு 10ஆ? எனக்கு ஒரு நிமிஷம் புரியல. நீ கொஞ்சம் ஃப்ரீயா உட்காரு தம்பி, ஃப்ரீயா ஜாலியா உட்காரு, ஜாலியா உட்காரு, ஜாலியா இரு ஃபர்ஸ்ட். மைண்ட்ல ஏதாவது கவலை இருக்கா, ப்ரெஷர் ஏதாச்சும் வச்சிருக்கியா? குடும்ப சூழ்நிலை, கடன் பிரச்சனை ஏதாச்சும் மைண்ட்ல ஏதாவது மைண்ட்ல வச்சிருக்கியா? அதுலேருந்து வெளில வந்துரு ஃபர்ஸ்ட். ஒரு இன்டர்வியூ ஜாலியா நான் எடுக்கிறேன், சரியா? உனக்கு ஜாலியாக பதில் சொல்கிறத சொல்லு. அங்கே பாரு, அந்த தம்பி எவ்வளோ, உன் தம்பி தானே, எவ்வளோ ஜாலியாக இருக்கான் பாரு. இப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து இன்ஸ்டா வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எங்களுக்கு வந்து எங்கள் மாமா ஓப்பன் பண்ணி தருவாங்க. கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. எங்கள் மாமா வந்து ஓப்பன் பண்ணி தருவாங்க, நாங்கள் வந்து எடுத்து எடுத்து எங்கள் மாமாவுக்கு அனுப்புவோம், அவங்க எடிட் பண்ணி போட்டுருவாங்க. அதாவது உங்களுடைய மாமா முதல்ல வந்து ஐடியா கொடுத்து இது பண்ணாருங்களா, இல்லை நீங்களாக பண்ணுறதை பார்த்து உங்கள் மாமா ஐடியா பண்ணாருங்களா? அவங்க வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருங்களா? இந்த மாதிரி பேசுங்கிறதெல்லாம் வந்து அவங்களே சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல நீங்களா பேசுறது? அதாவது இன்ஸ்டா மட்டும் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் ஐடியா கொடுத்தாங்க, அந்த இன்ஸ்டாக்குள்ள இருக்க வீடியோ பண்றதெல்லாம் நீங்க, உங்களுடைய தனித்திறமை. என்ன மாதிரியான வீடியோஸ் பண்ணுவீங்க? நாங்க வந்து பாட்டு பாடுவோம், அப்புறம் வந்து நாங்க பாட்டு பாடுவோம், தம்பி டான்ஸ் ஆடுவோம். அப்புறம் உங்க தம்பி பாட்டு பாடுவாப்புல நீங்க டான்ஸ் ஆடுவீங்க. ஒரு பாட்டு பாடுங்க. காதல் விழாவே பூவே கை மீது சேரவா, ஆசை கனாவே வாழ்வே காதல்கள் தீரவா, மணி பூஞ்சல் தாளாட அது நீளும் ஆளாட, இது மாலை நேரம்தான், மாலை நேரம்தான். சூப்பர் தம்பி, உண்மையாகவே நல்லா இருக்கு, வேற லெவலில் இருக்கு. நீங்க பாட்டு பாடுங்க தம்பி. பாட்டு ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுங்க. நம்ம உலகத்துல எத்தனை கோல் இருக்கு? 5 கோல். 5 கோலா? எந்தெந்த 5 கோல்? புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஞாயிறா?
இப்போ வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை நீங்க போய் தான் போய் பாக்குறீங்களா? இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்ப அந்த காலத்துல எல்லாம் தங்கம் என்ன விலை வித்தது? ஒரு பவுன் எவ்வளோ போச்சு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தோராயமா நீங்களே சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இப்ப தங்கம் என்ன விலை விக்குது? இந்த 2024 உங்களுடைய வந்து சோசியல் மீடியா பயணம் ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்பும் மறுபக்கம் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்காக இந்த வந்து ஜெனரல் நாலேஜ், புரியுதுங்களா? இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட், இன்ஸ்டாவுடைய அக்கௌண்ட் நேம் என்ன வச்சிருக்கீங்க? உங்களுடைய நேம்ல தான் ஓபன் பண்றீங்களா? ஆமா. சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? தமிழ்ல கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. மூணாவதா? இவங்க திருக்குறள் உங்களுக்கு எத்தனை தெரியும்? அறம் எலும்பில்லாத உயிர்களை அறம் பருத்தும். என்ன இது? குரல். தம்பி உனக்கு என்ன குரல் தெரியும்? தம்பி உன்ட்டதான்ப்பா கேக்குறான். கேஜி பாட்டா? கேடி செல்வம். புரியல? கேடி செல்வம். அத சொல்லு. கேடி செல்வம் கல்வி மாடெல்லாம் பண்ணாமே கல்வி வந்து அண்ணெடுத்து செல்வமாகும். சூப்பர் சூப்பர். ரெண்டு பேரும் பரவாயில்ல. உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருப்பா? நடிகர் பிடிச்ச ஹீரோ? தம்பி விஜய். உனக்கு? தளபதி. அவங்களுக்கு? உங்க அண்ணனுக்கு? அவனுக்கு விஜய். உங்களுக்கு? தளபதி. தளபதியா? உங்க தம்பி யார சொல்றாப்ல? உங்க தம்பி பிடிச்ச நடிகர் யாரு? தளபதி. சூப்பர். ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுங்க. தளபதி விஜய். தளபதி விஜய். அதுதான் ஒண்ணு. சரியா? ரெண்டும் ஒண்ணு. இப்ப நீங்க அண்ணன் தம்பி எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க, அந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து சொல்லுங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பினிலே. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா. இப்போ நானும் என் தம்பி எங்கள் அம்மா எல்லாரும் உட்காந்துருக்கோம் இன்டர்வியூக்காக. நீங்கள் யார்? உங்கள் பேர் என்ன? என் பேர் என்கிட்ட கேட்டு சொல்கிறத விட, கேட்கறத விட வேற யார்ட்டையாவது போய் கேட்டுப்பாரு. அச்சோ, அவரா? அவர்கிட்ட போய் இன்டர்வியூவில் உட்காந்துடாதீங்கப்பா, அப்ப ரொம்ப பயங்கரமான அழுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா நகைச்சுவை அக்கா, சும்மா காமெடிக்கு பேசினேன். ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம உட்காந்துருக்கிறானேன்னு பார்க்குறேன் நான். அக்கா, இப்போ வந்து முத முதல்ல பசங்க வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அவனுக்கு வீடியோனா சும்மா எப்பயும் போல் வீட்டில் யூடியூப் பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. அதை வந்து தானாக அவனுக்கு தனியாக போய் உட்காந்துக்கிட்டு செஞ்சிட்டு இருப்பானுங்க. தனியாக பேசிகிட்டு இருக்கானுங்களே அப்படின்ட்டு ஒரு டைம் என்ன பண்ணானுங்க, வீடியோவை ஃபோனில் வீடியோ வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதை அவங்க மாமா பார்த்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு போட்டாவில் அது ஃபெயில்டு ஆகிடுச்சு, லாக் பண்ணிட்டாங்க. மறுபடியும் திரும்ப காலேஜ் போயிட்டாவில் திரும்ப வந்துட்டு இன்ஸ்டாவில் ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்ட்டு இன்ஸ்டாவில் ஃபஸ்ட்டு போட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு ஒரு விஷயம் பண்ணது தான் அது. அது இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, அதை எனக்கு எதிர்பார்க்கல யாருமே. அப்புறமா இல்லை உங்கள் பையன் தான் உங்கள் பையன் அப்படி தான். அப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள தான் தம்பி சொல்கிறான், இல்லைக்கா நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, விட்டுறாத, டெய்லிக்கும் வீடியோ போட சொல் அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்லைப்பா, இது மாதிரி போயிடா இந்த விஷயத்துலேயே போயிடுவானுங்க,
இது இவங்களுக்கு வந்து கவனம் வந்து ஸ்கூல் படிப்பில் போகாத அப்படின்னாவே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஈவினிங்கில் தான் வீடியோ எடுக்கணும் அப்படி இல்லையா நீ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னோடனே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதுவும் அந்த இவர் காலையில் இவரை கூப்பிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு பெரிய போர்க்களமே நடக்கும் நம்ம வீட்டில். வண்டியில போனாலும் சரி போய் கேட்ட புடிச்சிப்பா அம்மா என்ன கூட்டு போ என்ன கூட்டு போன்ட்டு. ஆனா ஈவினிங் வந்துட்டா வரக்குள்ள நீ வராதம்மா நானே வந்துருவேன்ட்டு வந்துருவாப்புல. வீட்டுக்கு வந்த உடனே வந்து ட்ரெஸ்ஸை மாத்துவாரு, உடனே செல்ஃபி ஸ்டிக் எடுப்பாரு, எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் எங்க போவானுங்க வீடியோ எடுப்பானுங்க தெரியாது. வீடியோ எடுத்து மாமாக்கு அனுப்பிச்சு விட்டான்ட்டு வந்துருவான் வீட்டுக்கு. வீடியோ முன்னாடிக்கும் இப்பக்கும் என்னக்கா டிஃப்ரெண்ட்? இப்போது பசங்க வந்து இப்போ ரீச் ஆகியிருக்காங்க, இதுக்கும் முன்னாடி இருந்ததுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? ஊரில் இல்லை சொந்தக்காரங்க எப்படி உங்களை பார்க்குறாங்க? இப்போ இது மூலயமா வந்து யாராச்சும் வந்து சொந்தக்காரங்க இப்போ வந்து உங்களுக்கு கூட பிறந்த அண்ணனாக இருக்கட்டும், இல்லை தூரத்து சொந்தமாக இருக்கட்டும், இல்லை ஊர்க்காரங்களாக இருக்கட்டும், யாரோ மேபி ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணி ஏதாச்சும் பேசியிருக்காங்களா இதை பற்றியான விஷயங்கள்? நிறைய பேர் பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இவங்க அப்பாகிட்டையும் சரி என்கிட்டையும் சரி, இது பசங்க யார் ஃபஸ்ட்டு தெரியல யாருக்குமே, நம்ம பசங்க தான் அப்படின்னாவே இந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு விட்டுறாதீங்க, அதே சமயம் படிப்பையும் கண்டினியூ பண்ணணும், இதிலே போயிட போகிறானுங்க கவனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் வீடியோ எடுக்க விடுவேன் இல்லைனா விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல நல்லா பண்ணுறாங்க, நல்லா இன்னும் இது வர மாதிரி பண்ணுங்க, இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண சொல்லுங்கள். மோஸ்ட்லி வந்து இது கிறிஸ்டின் பாட்டின ஏசு பாட்டு தான் பாட சொல்லுவாங்க, கிறிஸ்டின் பாட்டு பாட சொல்லுங்கள் நல்லாயிருக்கும். இவனை தான் மோஸ்ட்லி இவனை பாட சொல்லிவிட்டு அவனை ஆட சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவர் கொஞ்சம் இப்போ ட்ரெண்டிங் ஆன உடனே கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகிட்டார். ஏன்னா நான் வந்து வீடியோ எடுத்தேனா நான் ஸ்கூல் போக மாட்டேன், நீ வீடியோ எடுத்தீங்கன்னா இது ஸ்கூலுக்கு போகலன்னா உன வீடியோ எடுக்க விட மாட்டேன் அப்படின்னுவேன். உடனே அப்போனா வீடியோ எடுக்க விடுவியா, பென்சில் வாங்கி தருவியா, பேனா வாங்கி தருவியா, டெய்லி வாங்கிட்டு போவா, டெய்லியாக தொலைச்சிட்டு வந்துட்டு அம்மா எனக்கு பென்சில் வாங்கிவிடும் அப்படின்னா நான் போவேன், இல்லைனா போகமாட்டேன் அப்படியே. உடனே நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறது, இல்லை நான் வீடியோ எடுக்க மாட்டேன் பாட்டு எடுக்க மாட்டேன், நேற்று ஒரு வீடியோ எடுடா அப்படிங்கிற போயிட்டு அவங்க மாமா வீட்டில் உட்காந்துக்கிட்டேன், நீ என்ன பொழுதேறிக்கு வீடியோ எடுக்க சொல்கிற, நான் எடுக்க மாட்டேன், நான் எங்கடா சொன்ன நீங்களே தானே எடுத்தீங்க அப்படின்னாவே நான் தான் எடுத்தேன், நீ ஸ்கூலுக்கு போக சொல்கிற எதனா ஒன்று தான் செய்வேன் அப்படிம்பாரு. அப்படியே அவனை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் புரியலிங்கக்கா, இப்போ வந்து பசங்களாம் வந்து வீடியோ போடுறாங்க, அந்த நேரத்தில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ டைத்தில் நீங்கள் எடுத்தா எடுங்கன்னு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறீங்கன்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கீங்க. இதிலே வந்து இப்போ பையன் வந்து என்ன என்ன பொழுதேறிக்கே வீடியோ எடுக்க கூப்பிட்ற அப்படின்னு தம்பி சொன்னதாக சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் வந்து தம்பிங்களை வீடியோடுங்கிறீங்களா? அது எப்படி? இல்லை நான் நேற்று வீடியோ போடலைன்னு சொல்லிவிட்டு தம்பி ஃபோன் பண்ணி கேட்டாப்புல, இது மாதிரி அக்கா ஒரு வீடியோ போட சொல், நாளைக்கு வராங்க வீடியோ ஒன்று போட சொல். சரி ஒரு வீடியோ எடுத்து போடுறானா, நான் இப்போ எடுக்க மாட்டேன், நீ தான் ஸ்கூலுக்கு போக சொன்னல நான் வீடியோ எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, சரி போய் எடுத்தா இடம் எடுக்காட்டி போன போய் எனக்கு என்னடானா. அப்புறம் திருப்பி நான் சொல்லிட்டு வந்துட்டேன், வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியாமலே திரும்ப போய் வீடியோ எடுத்து நீ போட்டு விடுமா இது மாதிரி நான் வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம அதை வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு போயிட்டோன்னா அவங்க நம்மக்கிட்ட திரும்பி வருவாங்க, நம்ம கொஞ்சம் இழுத்து டைட் பிடிச்சோன்னா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவார். அதை செல்ஃபி ஸ்டிக்கை வந்து தொலைச்சிட்டார். அதனால் வந்து நான் பிடிக்கணும் அப்படின்றதுனால நானாக கூப்பிட வேண்டிய கண்டிஷன், இல்லை அப்படி இல்லைனா ஃபோனை எடுத்துக்கிட்டு செல்ஃபி ஸ்டிக் எடுத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க அக்கா வீட்டுக்கு அங்கே போயிடுவார். அங்கே போயிட்டு அவங்க அக்கா கூட அவங்க உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வருவார். அவங்க அக்கா சொன்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு கேட்பார், கேட்டுட்டு அதுக்கப்புறம் வருவார். அவங்க அக்கா அங்கே இருக்கிறாங்க, அவங்க தான் இவருடைய ஃப்ரெண்டு, இவருடைய ஃப்ரெண்டு இவங்களுக்கு அக்கா, அவங்க வந்து நல்லா இது பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க சொன்னாக்க கேட்பார், நம்ம ஸ்கூலுக்கு வேணால் படிக்கிறதா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி. இப்போது இந்த சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகினதுல இது மூலயமா வந்து பட வாய்ப்பு வந்தால் அது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் பட வாய்ப்பு வந்திருக்கு, ஒரு பெரிய படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க, தம்பிங்க நிறைய நல்லா பண்ணுறாங்க நல்லா நடிக்கிறாங்க. நாயு என்ன ப்ரோ இப்படி கத்திட்டு இருக்கு? அது எந்த நாய் அது? சரி
தம்பி சிரிக்காதீங்க, சிரிக்காத சொல்லா எனக்கு அசிமா இருக்கு. சீக்கிரம் இன்டர்வியூ முடிக்கணும்ப்பா. சரி ஓகே, சரி சரி சிரிக்காத சிரிக்காதப்பா. கொஞ்சம் சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்கியா? பத்து வயசு ஆகாமே இல்ல, நான் தெரியாதான் கேக்குறேன். இன்னமும் நீ சின்ன குழந்தையா? நீ உனக்கு முறுக்கு பிடிக்குமா மிச்சர் பிடிக்குமா? நீ சின்ன குழந்தை தாயா? சின்ன குழந்தை தான் அக்கா. தம்பி தம்பி நீ கழிச்சாதப்பா. அக்கா இப்போ வந்து சினிமாவில் வந்து பசங்களுக்கு வா. தம்பி தம்பி ஒரு நிமிஷம்ப்பா பேசிகிட்டு இருக்க. ஆ அக்கா அக்கா அது நீங்கள் தாங்க்கா மாட்டணும், நீங்கள் பேசுனா தாங்க்கா கேட்கும். பேசிக்கிறேன். நீ பேசாத இருக்கணும் தம்பி. கொஞ்ச நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இன்டர்வியூ முடிச்சிருவோம்ப்பா. ராசா தங்கம் இல்லை, சினிமாவில் வந்து வாய்ப்புகள் வருது. ஒரு படம் அழைப்புதல் வரும்பொழுது இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து படத்துக்கு நடிக்கிறதுக்கு பார்ப்பீங்களா இல்லை வந்து படிக்கிறதுக்கு பார்ப்பீங்களா? இல்லை ஃபஸ்ட்டு படிப்பு தான், ஏன்னா வந்து இவங்க அப்பா வந்து படிக்கிற. தம்பி இங்கே பாரு தம்பி, எனக்கு கொஞ்ச நேரமா பேச விடுப்பானா? கொஞ்சம் இன்டர்வியூ முடிச்சு போனோம்ல தங்கம், கொஞ்சம் நேரம்ப்பா இங்க பாரு. இது முடிஞ்ச உடனே அங்கிள் உனக்கு வந்து யானை பொம்மை குதிரை பொம்மை எல்லாமே வாங்கி தரேன். புலி சிங்கம் கரடி எல்லா பொம்மையும் உனக்கு வாங்கி தரேன், சரியா? இப்போ அப்போ வந்து இப்போ பட வாய்ப்பு வந்தாலும் நீங்க வந்து மூவி தான் படிப்பு தான் பார்ப்பீங்க? படிப்பு தான் ஃபர்ஸ்ட். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சின்ன வயசுலயே பிள்ளைய வச்சு இது ஒரு அது என்னன்னா ஒரு வேலையா தான் பார்ப்பாங்க. இப்போ எங்க கிராமத்து சைடுல எல்லாம் சின்ன பிள்ளைய இப்பவே வந்து வேலைக்கு அனுப்பி விட்டு இவங்க வீட்டுல சாப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கெல்லாம் பேசுவாங்க. இப்ப ஏன் எதுக்கு அனுப்பணும், படிக்க வேண்டிய வயசுல வந்து இப்பவே கிளம்பிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. பொதுவா சொல்றாங்க செருப்பை கழட்டி நாலு அடி அடிங்கக்கா ரிலேஷன் ஊருக்காரங்க சொந்த பந்தம் அவங்கன்ட்டு எல்லாமே வந்து நம்ம வந்து கூட இருக்கும் போது சிரிச்சு பேசுவாங்க, இல்ல இல்லாத முதுகுல பேசுவாங்க. இதுதான் இன்னைக்கு உலகம். அதான நீங்க சொல்றது கரெக்ட் கரெக்ட்டுக்கு இன்னைக்கு நடக்குது. இது நமக்கு நேருக்கு நேர் நல்லா பேசுவாங்க, பின்னாடி போயிட்டு இவளா அப்படின்னு போயிடுவாங்க. அதுதான் அது அதுதான் எனக்கு தெரியும். இருந்தாலுமே வந்து நம்மளையும் நம்மளும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டா அவனுங்களுக்கும் ஒரு இது இருக்குதுல்ல, அதனால தான் நான் சொல்றேன். மற்றபடிலாம் வந்து அவனுங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ நான் மோஸ்ட்லி அவனுங்க விருப்பப்படி தான் செய்வேன். இருந்தாலும் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அதுக்காக சொல்லுவேன். ஏன்னா இவங்க இவங்க அப்பா வந்து டென்த்து தான் முடிச்சிருந்தாரு, டிரைவர் வேலை பார்க்குறாரு. இப்போ அந்த டிரைவிங் மட்டும்தான் தெரியும் அவருக்கு. மற்றபடி வந்து அவர் என்னென்னா அந்த டிரைவிங்காக டிரைவிங் மட்டும்தான். மற்றபடி ஏதோ வீட்டில் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா கூட நான் செய்யணுமா அப்படின்ற மாதிரி செய்வார். நான் அன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வந்து அதை மாதிரி செய்யக்கூடாது. தம்பி கொஞ்ச நேரம்ப்பா, ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் முடிச்சிட்றேன் இரு. முடிக்க போகிற சூழ்நிலை தம்பி, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. கொஞ்சம் நேரம் வாய முடிட்டுரு, கொஞ்ச நேரம் ஐஸ் வாங்கி தரேன், சாக்லேட்டு எல்லாமே வாங்கி தரேன், கொஞ்ச நேரம் இரு. அம்மா பேசுகிறாங்கல்ல. எனக்கு என்னென்னா அவனுங்க வந்து படிப்புலேயும் இருக்கணும், அதே சமயம் எல்லா வேலையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இவனுங்க படிச்சுட்டு ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் படிச்சுட்டு சினிமா துறையிலையோ இல்லை வேற எங்கேயோ போகிறானுங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு அதுலேயே ஒரு ஃபெயில்டாகி வெளில வந்தாலும் ஒரு கம்பெனியில் போய் பிள்ளைங்க வந்து வேலை செஞ்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் நம்ம கொண்டு வந்து விடணும். தம்பி கொஞ்ச நேரம் இருப்பா, கொஞ்ச நேரம் சாமி, கொஞ்ச நேரம் இருப்பா. நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு போகணும்ப்பா. உங்க பெரிய பையன் வந்து நல்லா டேலண்டான பர்சன் போல இருக்கு, நல்லா பாட்டு டேலண்ட். அதே மாதிரி வந்து டேலண்ட்டு எல்லாத்துலேயுமே சரி, இப்போ ஒரு ஃபோனோ சரி இல்லை ஒரு லைட்டோ ஏதோ ஒன்று அதை ஃபுல்லாக பிரிச்சிருவான், திரும்ப அதை செட் பண்ணுவான்.
செட் பண்ணி அதே மாதிரி ஒரு பேட்டரி தனியாக கிடந்தாலோ ஒரு லைட்டு தனியாக கிடந்தாலோ அதை எடுத்துன்னு வந்து செட் பண்ணி அதை லைட்டு எரிய வச்சுட்டு தான் அவன் உட்காருவான். தம்பி மூக்கணுன்றதப்பா அவனுக்கு டேலண்ட் எல்லாத்துலேயுமே செய்யணும்னு முடிவு பண்ணாலும் செய்வான், நம்ம சொல்லி செய்ய மாட்டான். தம்பி உன் பேர் ஜீவா, உன் பேர் தேவா. ஜீவாங்கிறது ஆக்டரு, தேவாங்கிறது மியூசிக் டைரக்டரு. உங்கள் அப்பா பேர் தனுஷ். என்னது தனுஷ்? தனுஷா. உங்கள் பேருங்கக்கா? மேரி. சாரி, அதுக்கும் சினிமாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. நாட்டில் வந்து எல்லாருமே சிரிப்புக்கு தான், அதாவது நம்மளுடைய ட்ரெஸ்ஸை வந்து எங்கே வந்து போக்குவாங்க அப்படின்ட்டு சிரிப்புக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அந்த இடத்த ஃபில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தானேக்கா. இப்போ தம்பிங்களை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க, இப்போ நானே ரசிச்சிருக்கேன். இப்போது இவங்க வந்து லிங்க் அனுப்பி விட்டுருந்தாங்க, தம்பியோட வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கே சிரிப்பாக இருந்துச்சு. இந்த பசங்க வந்து இந்த சின்ன வயசில் எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களுக்கா எப்படி தோணுச்சுன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன், ரொம்ப அந்த இருந்துச்சு. அதனால் நீங்கள் யூடியூப்பில் அடுத்தடுத்து நீங்கள் மூவ் பண்ணலாம். இவங்களுக்கு இந்த இது வந்ததே என்னென்னா, இவங்க எனி டைம் வந்து யூடியூப் பார்த்துட்டு தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே. சரி, அந்த யூடியூப்பில் அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த மொபைல் இல்லாத டைமில் இவங்க தனியாக ரெண்டு பேரும் நின்று இவங்க ரெண்டு பேரும் செஞ்சு பார்த்தாங்க. தம்பி இவங்க ரெண்டு பேரும் வந்து அதே மாதிரி அங்கே என்ன பேசினாங்களோ அதே மாதிரி இவங்களும் பேசி பார்ப்பாங்க தனியாக. அதில் வந்த இன்ட்ரெஸ்ட் தான் இவங்களுக்கு. கொஞ்ச நேரம் யூடியூப் பார்க்க பார்க்க அதில் பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு தாட் வந்தது தான் அது. நம்ம வந்து அதை பாரு இதை மாதிரி செய்யன்னு சொன்னதெல்லாம் கிடையாது. மொபைல் எடுத்தாலே யூடியூப். இவங்களுடைய அப்பா வந்து எப்படி பார்க்குறாங்க? அவரே ஆச்சரியமாக பார்க்குறாரு, நம்ம பசங்க இந்த அளவுக்கு போயிருக்கா, இந்த அளவுக்கு போயிரு இல்லையே. அது இப்போ ஒரு பாட்டு தான் பாட்டா, இது அவர் ஒரு இது காமெடி ஒன்று சொன்னார் சூரியவம்சத்தில், ஒரு பாட்டில் பணக்காரனாக பார்க்குற ஒரு பாட்டில் இவனு இந்த மாதிரி ஆகியிருக்கான எனக்கே தெரியலையே. இப்போ இன்னைக்கு வர்றது கூட அவர் நம்பவே இல்லை. இல்லை அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, யாரும் வரலாம் மாட்டாங்க, இல்லை அந்தளவுக்கு போயிருக்கு வருவாங்க அப்படின்னா அவரை சரி பண்ணுறதுனா அவங்களுக்குள்ள பண்ணிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்க அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ, ஃபஸ்ட்டு படிப்பு, அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வீடியோஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணட்டும் விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்வார் அவங்க அப்பா. தம்பி கொஞ்ச நேரம் இரம்ப்பா, ஏன்பா அப்படி இது பண்ணுற? நீங்கள் தான் பயப்படலாம், அவன் பயப்பட மாட்டான். தம்பி காவாலியை ஸ்டெப்பு போடு, சரி வாங்க எல்லாம் சேர்ந்து ரீல்ஸ் போடலாம்.